Hi students, next topic is octal to hexadecimal conversion. Conversion or number system last topic is octal to hexadecimal conversion. Now convert one number to its hexadecimal equivalent. இந்த ஒரு நம்பருக்கு வந்து ஹெக்ஸாடெசிமல் கால்குலேட் பண்ணு அப்படின்ட்டுருக்காங்க. இது ஹெக்ஸாடெசிமல் அப்படின்றது வந்து மாற்ற போகிறோம். அதை ஆக்டல் அப்படின்றதுக்கு சிம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்கோம், பேஸ் 8 கொடுத்துருக்காங்கண்ணா. அப்போ பேஸ் 8 கொடுத்தனாலே அது ஆக்டல் தான். எல்லாத்துலேயும் ஆக்டல்னு சொல்ல மாட்டான், பேஸ் 8 தான் கொடுத்துருப்பான். அதை ஹெக்ஸாடெசிமலாக நம்ம மாற்ற போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம், தனித்தனியாக நம்பரை தள்ளி தள்ளி எழுதணுமா, அதே தான் இங்கே பண்ண போகிறோம். நம்ம கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்டலை வந்து ஹெக்ஸாடெசிமலாக மாற்று அப்படின்ட்டு இருக்காங்க. ஆக்டல்னா என்ன, 3-3 பேர் பண்ணுறது. அப்போ கொடுத்துருக்க செம்ம 3-3 பேர் பண்ணிக்கணும். அதை ஹெக்ஸாடெசிமலாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஹெக்ஸாடெசிமல்னா என்ன, ஹெக்ஸாடெசிமல் அப்படின்றது 4-4 பேர் பண்ணுறது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்டல் நம்பர் வந்து தள்ளி தள்ளி இந்த இடத்துல எழுதிக்கிறேன், 615.25. 6 வந்து 110, 1 வந்து 001, 5 வந்து 101.2 வந்து 010, 5 வந்து 101 அப்படின்னு 3-3 பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம போடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆக்டலாக எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஹெக்ஸாடெசிமலாக வந்து மாற்ற போகிறோம். ஹெக்ஸாடெசிமலாக மாற்றுறதுக்கு 4-4 பேர் பண்ணணும். நம்ம சொன்ன மாதிரி பாயிண்ட்டுக்கு அந்த சைட்லேருந்து தான் 4-4 பேர் பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்துல 3 இருக்குல்ல, அதில் இந்த இதுலேருந்து ஒரு 1 எடுத்துக்க, 4 பேர் பண்ணுறதுக்கு 1 எடுத்துக்க போகிறோம். அப்போ 1-0-1-1 அதை தான் இந்த இடத்துல எழுதிக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 0-0-0-1 அதை இங்கே எழுதியிருக்கேன். பேலன்ஸ் பார்த்தோம்னா ஒரே ஒரு 1 இருக்கும், அந்த ஒரே ஒரு 1 தான் இங்கே போட்டிருக்கேன். நம்மளுக்கு தெரியும் ஹெக்ஸாடெசிமல்னா வந்து 4 பேராக தான் இருக்கணும், ஆனால் ஒரே ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், முன்னாடி வந்து எத்தனை 0 சேர்க்கணும், 3-0 சேர்க்கணும். ஸோ இந்த இடத்துல தான் அதை தான் இங்கே மறைச்சி போட்டுக்கிட்டேன், 3-0 சேர்த்துக்கிட்டேன். ஓகேயா, அதே மாட்டோம். பாயிண்ட்டுக்கு அந்த சைடு பார்த்தோம்னாலும் 4 பேர் பண்ணணும். அப்போ 0-1-0-1 அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 0-1 மட்டும்தான் இருக்கு. ஆனால் ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் பார்த்தோம்னா 4 பேர் பண்ணணும், 0-1 தான் இருக்கு. அப்போ 4 வந்து இன்னும் 2 வேல்யூ வேணும். அப்போ 2 வேல்யூ இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், 0 சேர்த்துக்கணும். அப்போ 2-0 வந்து சேர்த்துக்கணும். ஸோ பார்த்தோம்னா 2-0 சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஹெக்ஸாடெசிமலோட வேல்யூ வந்து 1, இதுக்கு 8, இதுக்கு வந்து டி பாயிண்ட், இதுக்கு வந்து 5, இதுக்கு வந்து 4. இதுக்கு வேல்யூ அப்படின்றது எப்படி போட்டிருக்கேன், ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவிலே பார்த்துருப்போம், ஹெக்ஸாடெசிமல் 0-0-0-1 அப்படின்னா 1, 1000 அப்படின்ச்சுன்னா 8. இந்த டேபிள் பார்த்துருக்கோம்ல, இந்த பார் 1000 அப்படின்னா 8, 0-0-1 1 அப்படின்றதுலேருந்து தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேயா, இது புரியுதா? அப்போ ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல்னா கொடுத்துருக்க சம வந்து 3-3 பேர் பண்ணணும், அப்புறம் அதுலேருந்து 4-4 பேர் பண்ணிக்கணும். இதுவே ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல் அப்படின்னா, ஹெக்ஸாடெசிமல்னா என்ன சொன்னேன், 4-4 பேர் பண்ணணும், அதுலேருந்து 3-3 மாற்றிக்க போகிறோம். இங்கே என்ன பார்த்தோமோ அதுக்கு அப்படியே ரிவர்ஸில் பண்ண போகிறோம். இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, அது ஆக்டலாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்க வேல்யூ கொஞ்சம் தள்ளி தள்ளி எழுதிக்கிட்டு, ஃபஸ்ட்டு ஹெக்ஸாடெசிமல்னா 4-4 பேர் பண்ணி எழுதிக்கிட்டேன். இங்கே உண்மையாக பிக்கு அப்படின்றது இந்த வேல்யூ, சிக்கு இந்த வேல்யூ, 6 இந்த வேல்யூ, இந்த 6 இந்த வேல்யூ. ஸோ ஒன்றே எழுதிட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன், ஆக்டாலுக்கு மாற்றணும். ஆக்டாலுக்கு மாற்றணும்னா இதுலேருந்து 3-3 எழுதணும். இப்போ 0-1-1, அப்போ 0-1-1 3 எழுதிட்டேன்னா அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குமா, அதை சேர்த்து 0-0-1, அப்போ 0-0-1 அப்படியே எழுதிக்கிட்டே வர்றோம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு 1 மட்டும் நிற்கும். அப்போ 1 மட்டும் இருந்துச்சா நம்மளால் போட முடியாது, அதனால் 2-0 இங்கே சேர்த்துருப்பேன். அதே மாட்டம் இந்த சைட்லேயே வந்து 3-3 பேர் பண்ணிக்கணும், இதுலேருந்து தனித்தனியாக 3-3 பிரிச்சுக்கணும். இந்த இடத்துல 1-1 மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 0 சேர்த்துருப்பேன். அப்போ இதுக்கு என்ன வேல்யூவோ அதை எழுதிக்கிறேன். ஆக்டலில் வந்து நமக்கு 3-3 இருந்துச்சா என்ன வேல்யூ அப்படின்னு தெரியும். 0-0-1 வந்து 1, 0-1-1 வந்து 3, 1-1-0 வந்து 6 அப்படின்ற வேல்யூ வந்து அப்படியே எழுதிக்கிறேன். அதுலேருந்து நம்ம ஆக்டலுக்கு மாற்றிக்கிட்டேன். ஓகேயா, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாச்சும் டவுட்னா நீ எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம், ஆர் கமெண்டில் வந்து நீ கூட வந்து கேட்டுக்கலாம். இது வந்து என்ன ஸ்டெப் புரியலை அப்படின்னா கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேயா, இதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் சம் வந்து நம்பர் சிஸ்டத்துக்கு வந்து நான் வந்து ஒரு 10 சம் தர்றேன், நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேயா, ஓகே.